நம்ம மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? டைம் கரெக்டாக 10:30 ஆகுது. இன்னைக்கு டே 3. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சியோனி கிட்ட போயிட்டுருக்கோம். மத்திய பிரதேஷில், மத்திய பிரதேஷ் பார்டர் தாண்டி சியோனி ஊருக்கிட்ட போயிட்டுருக்கோம். இது அந்த பாலம், அந்த பிரிட்ஜு கட்டியிருந்தாங்க, அந்த பிரிட்ஜு தான் இது. இது ஓப்பன் பண்ணி ஒரு 9 மந்த் ஆகுது. பெரிய ஏழுங்க இது. சிங்கிள் ரோடு ஃபஸ்ட்டு, டெய்லி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அந்தளவுக்கு பயங்கரமான சிங்கிள் ரோடு. இப்போ இந்த ரோடு பார்க்குறீங்கல்ல, இந்த ரோட்டில் இந்த இடம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரோடாகவே இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல், ரொம்ப டர்னிங்காக இருக்கும், ரொம்ப வளைவு அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போது சூப்பராக போட்டாங்க பாருங்கள், தனியாக பிரிட்ஜு செம்மழை மூடுவாங்க. இதில் பார்த்தோன்னா பில்லர் போட்டு இது ஒரு பிரிட்ஜு, ஃபுல்லாக பிரிட்ஜாகவே கட்டிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இது ஒரு பார்த்தாச்சு. என்னடா என்ன என்னையா ஆ என்னடா அளவு கோல் போட்டு நடறீங்க? இன்னைக்கு நாங்கள் வந்து சாகர், நாளைக்கு நைட்டு வந்து கம்பல்சரியாக கபூர்ல போயிடணுன்ற ஒரு இதில் தான் இருக்கோம். நாங்கள் போகிறதுக்கான முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக போயிடுவோம். போயிட்டு லோடு இறக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் நம்ம 10 டேஸில் திரும்புவோம். வேறு ஒன்றும் வரவே இல்லை, இது சுவாரஸ்யமாக இல்லைங்க, அதனால தான் இது காட்டில். இன்னொன்று மிகப்பெரிய மைனஸ் என்னன்னாக்கா, வரவே டயர் போயிடுச்சு, நிறைய வேலை இருந்தது. ஸோ அதனால் என்னால் எந்த ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் கேப்சர் பண்ண முடியல. எனக்கு டயர்டும் அதிகமாகிடுச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு ஓட்டி, அதனால் நான் வீடியோ எதுவும் எடுக்கல. இன்னொன்று, நிறைய பழைய வீடியோஸ் இருந்தது, அது எல்லாமே எடிட் பண்ணணும். எடிட் பண்ண முடிய வச்சுருந்தேன் இல்லைங்களா, மெமரி ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ அதுவும் கிளியர் பண்ணுறது டைம் எடுத்துச்சு. அது வரைக்கும் நான் நிற்கவும் முடியாது, அதனால் ரன்னிங்லேயே இருந்துட்டேன். சரியாக இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. வண்டி வந்துட்டு ரோல் பட்டு வரானு இப்போ எல்லாம் வண்டி வருது. இப்போ இந்த பார்டர் பொசிஷன் வந்து சொன்னீங்கள, மொதல் நம்ம போனோம் அந்த பார்டர் காமிச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வே பிரிட்ஜில் மேலே ஏறின ஒன்று, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, நம்ம வண்டியுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் அதை வெரிஃபிகேஷன், ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாமே கரண்டில் இருக்கா, எஃப்சி இன்சூரன்ஸ் அண்ட் வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய வெயிட் அண்ட் ஹைட், லோடோடைய வெயிட் ஹைட்லாம் செக் பண்ணுவாங்க. வெயிட் ஹைட் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய வெயிட்டிங் ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே ஆர்டிஓ ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்ககிட்ட அதை கொடுத்து சீல் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 300 ருபீஸ் எம்பி தான், 300 ருபீஸ் பணம் தரணும். அது மாமூல் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வந்து அவுட்டரில் வெளியில் வர கேட்டில் நம்ம அதை காட்டணும், காமிச்சா வெளியிட்டுருவாங்க. அதை நிறைய கேப்சர் பண்ண முடியாது, வீடியோ எடுத்தால் பிரச்சனையாகும், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. சரிங்களா, இடம் ஐயோப்பா என்ன கதை முடிஞ்சு போயிடுறேண்ணா. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க. இங்கே இருக்கிற கடைங்களில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இங்கே தான் இருக்கிற எல்லாத்தையும், டீ குடிக்கிறது இது வாங்குகிற பொருள் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். சரி ஓகேங்க, நான் போயிட்டு கொஞ்சம் பொருளாக வாங்க வேண்டியது வாங்கிட்டு திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா கோலையார ஜான்சி தாண்டி ஆக்ரா பைபாஸில் போயிட்டுருக்கோம்.
இதுதான் ஆக்ரா பைபாஸ் அப்படி பாருங்கள். ஆக்ரா உள்ளே போக முடியாது, இதான் சிட்டி ரைட் சைடில் இருக்கிற ஆக்ரா சிட்டி, அது உள்ளே போக முடியாது, அதனால் அவுட்டரில் போயிட்டுருக்கோம். இதாக இருக்கும் இப்போ டைம் கரெக்டாக 6:30, இன்றைக்கி டேட் 20, இன்னையோட நம்ம கிளம்பி 3-4 நாட்கள் ஆக போகுது. நாளைக்கு காலையில் அன்லோடிங்க்கு போயிடுவோம். டெல்லி அவுட்டர் ரிங் ரோட் போயிட்டுருக்கோம். இப்போ நேராக போயிட்டு சோனிபட், பானிபேட், கர்னால், அம்பாலா, லுத்தியானா, ஜலந்தர், கபூர்தலா இந்த ரோடு தான் போகணும். இன்னும் ஆக்சுவலாக ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, பாருங்கள் அந்த சீனரிஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. நல்ல மழை பெஞ்சிருக்குங்க, எங்கெல்லாம் நம்ம ஊரில் தாங்க மழை ரொம்ப கம்மி, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ டைம் கரெக்டாக 5:30 ஆகுது. இன்னைக்கு டேட் கரெக்டாக 21. இதோடு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி ஒரு 4 நாட்கள் பக்கம் ஆகுது. இன்னும் நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நாளைக்கு டெலிவரினா இன்றைக்கி நைட் போயிடுவோம் கண்டிப்பாக. பாருங்கள் சடலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இது போன்ற வீடியோக்கள் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். இது போல் ரிவ்யூஸ் பண்ணுற வீடியோவும் வரும். வெஹிக்கிள் ரிவ்யூஸ், ட்ரக் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ், அனைத்து ரிவ்யூஸும் வரும்போது உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னும் என்னை மேம்படுத்தி கொள்கிறேன். அதெல்லாம் இருக்கு. ரோத்தக்குங்கிறது 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் எக்ஸிட் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போக வேண்டியது இருக்குது. இப்போ தான் அவுட் ரிங் ரோடு கீழே இறங்குவோம். மேபி போகிற வழியில் எல்லாமே நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள் பானிபேட் போட போடுறது, பாருங்கள் பானிபேட். நம்ம அங்கே தான் போகணும். ஸ்டே டியூன், இங்கே பாருங்கள். டைம் சரியாக மணி 2:34 ஆகுது. நைட்டு ஜலந்தர் வந்துட்டோம். ஜலந்தர் தான் போயிட்டுருக்கோம். மார்னிங்கில் ஜலந்தர் சிட்டியில் என்ட்ரி கிடையாது லாரிக்கெலாம். ஜலந்தர் சிட்டியோட வந்துட்டாங்க. நம்ம ஜலந்தர் சிட்டியில் தான் போயிட்டுருக்கோம். இப்போது கபூர்தலா இங்கேருந்து இன்னொரு 10-15 கிலோமீட்டர் தான், 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். கபூர்தலா ரோடு ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் கபூர்தலா வந்துடும். நான் மக்களே, நான் லோடாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறான்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக ரயில்வே ட்ராக் தான், ரயில்வே ஸ்டேஷன் இல்லை. இது வந்து ரயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர்தலா. பார்த்தா தெரியும் இது ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி. ரயில் பாடி கட்டுறது, கோச்சிங், ரயிலே ரெடி பண்ணுற கம்பெனி பெருசு இது. ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் போகணும். எந்த வண்டிகளாம் லோடு இறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. நம்ம வண்டி லோடு இறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டோம், வந்து ஒரு டீ குடிச்சிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் அன்லோட் பண்ண போகிறோம். உள்ளே எடுக்க முடியுமா?
என்னன்னு தெரில, ஆனால் காலையில் இருந்த என்ட்ரன்ஸில் கிளியர் ஆகிடுச்சா கொஞ்சம் காட்டுறேன். ரயில் போனோன்னே எடுத்து தூக்குறாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உள்ள பயங்கர செக்யூரிட்டிங்க அண்ணா, பயங்கரமான செக்யூரிட்டிலாம் போட்டிருக்காங்க. எப்படி உள்ளே போய் இறக்குறதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு சப்போஸ் அதை கேப்சர் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன்.